தமிழகத்தில் மேலும் 1384 பேருக்கு கொரோனா பாதிப்பு ஒரே நாளில் 585 பேர் டிஸ்சார்ஜ் சென்னையில் இன்று மட்டும் 1072 பேருக்கு கொரோனா பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 18693 ஆக அதிகரிப்பு தமிழகத்தில் முதலீடு செய்ய அழைப்பு ஆடி டெஸ்லா உள்ளிட்ட 11 முன்னணி மோட்டார் நிறுவனங்களுக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கடிதம் முதலமைச்சரின் விரிவான காப்பீடு திட்டத்தின் கீழ் தனியார் மருத்துவமனைகளில் இலவச கொரோனா சிகிச்சை சிகிச்சைக்கான தொகுப்பு கட்டணத்தை வெளியிட்டது சுகாதாரத்துறை இந்திய மருத்துவ முறைகளில் கொரோனா நோயாளிகளுக்கு சிகிச்சை இந்தியாவிலேயே முதலில் அரசாணை வெளியிட்ட தமிழகத்திற்கு மத்திய குழு பாராட்டு கொரோனா எண்ணிக்கையை கண்டு சென்னை மக்கள் அச்சப்பட தேவையில்லை முகக்கவசம் அணிவதன் மூலம் பரவலை கட்டுப்படுத்த முடியும் என சிறப்பு அதிகாரி விளக்கம் சென்னை கோட்டத்திற்குட்பட்ட முன்பதிவு மையங்கள் நாளை முதல் திறப்பு ரத்து செய்யப்படும் டிக்கெட்டுகளுக்கு முன்பதிவு மையங்களிலேயே பணத்தை பெற்றுக் கொள்ளலாம் என்று தெற்கு ரயில்வே அறிவிப்பு கேரளாவில் கர்ப்பிணி யானை கொடூரமாக கொல்லப்பட்ட விவகாரம் 3 பேரிடம் போலீசார் தீவிர விசாரணை அமெரிக்காவில் கருப்பெனத்தவர் கொலையில் 4 காவலர்களுக்கு தொடர்பு 40 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை கிடைக்க வாய்ப்பு